டிக்டாக்கில் சமூக விழிப்புணர்வு மற்றும் ஊக்கப்படுத்தும்படியாக பேசி அதனை வீடியோவாக வெளியிட்டு பிரபலமானவர் லயா தர்மராஜ். இவர் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக தனது தங்கையின் கணவனை கைது செய்ய கோரி குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அங்குவிலாஸ் ரோடு சின்னையாபுரம் பகுதியைச் சேர்ந்தவன் ராஜேஸ்வரன். இவனுக்கும் டிக்டாக் பிரபலம் லயா தர்மராஜின் சகோதரியான திவ்யா என்பவருக்கும் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இந்த தம்பதியருக்கு 2.5 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் திவ்யாவின் கணவன் ராஜேஸ்வரன் கடந்த ஆண்டு இறுதியில் UPSC தேர்வு பயிற்சிக்காக மதுரைக்கு படிக்க சென்றுள்ளான். சென்ற இடத்தில் அங்கு படித்து வந்த வடமதுரை அய்யலூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணா என்பவரின் மனைவி நாகராணியுடன் அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த திவ்யா தனது கணவன் ராஜேஸ்வரனிடம் கேட்டதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தனது கணவன் ராஜேஸ்வரன் படிக்க சென்ற இடத்தில் வடமதுரையைச் சேர்ந்த நாகராணி என்பவருடன் தொடர்பு வைத்துக் கொண்டு தன்னை கொடுமைப்படுத்தி வருகிறார் என்றும், வரதட்சணை கேட்டு அடித்து துன்புறுத்துகிறார் என்றும், எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி கடந்த பிப்ரவரி மாதம் திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் விசாரணை நடந்து வரும் நிலையில் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்து வந்த ராஜேஸ்வரன் கடந்த சில நாட்களாக நாகராணியுடன் சேர்ந்து வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே புதன்கிழமையன்று மாலையில் பாதிக்கப்பட்ட ராஜேஸ்வரனின் மனைவி திவ்யா தனது சகோதரியும் சமூக ஆர்வலருமான டிக்டாக் புகழ் லயா தர்மராஜ் மற்றும் குடும்பத்தினருடன் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தாங்கள் அளித்த புகார் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் திவ்யாவின் கணவரை கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திவ்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட தனது சகோதரி அளித்த புகாரின் பேரில் போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லயா தர்மராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். ஏன்னா ஒரு பெண்ணா நானே நிறைய பேருக்கு முன்னுதாரணமா இருந்திருக்கேன். தப்பு செஞ்சா தயவு செய்து தட்டி கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு விஷயம் எனக்கு நடக்கும்போது அது என்னுடைய குடும்பத்திலேயே நடந்திருந்தாலும் அதுக்கு நான் ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எனக்கு எஸ்பி ஆஃபீஸ்ல அதுக்கான கம்ப்ளைண்ட்டும் நான் கொடுத்துருக்கேன். தங்கச்சியினுடைய கணவர் அவர் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் ஆயிட்டு இவங்க இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே வந்துட்டு வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல் உமன் பிஎஸ்ல நாங்கள் கொடுத்துருந்தோம். அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும், அவரை ரிமாண்ட் பண்ணணும், பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எனக்கு இந்த தர்ணாவும் ஏற்பட்டிருக்கு. இதனையடுத்து போலீசார் அவர்களை சமாதானம் செய்து புகார் அளிக்கப்பட்டுள்ள ராஜேஸ்வரன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து திவ்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தை விலக்கிக் கொண்டனா்.